ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அனன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி ஒரு சூப்பரான இறால் தொக்கு தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். இறால் வந்து ரொம்ப நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. ஸோ அந்த இறாலை வந்து நம்ம ரொம்ப சூப்பராக இன்றைக்கி நான் சமைச்சு காமிக்க போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இறால் தொக்குக்காக இங்கே நான் ஒரு கிலோ இறால் வாங்கி வச்சுருக்கேன். அதை வாங்கினதுக்கப்புறம் அது உரித்தா அது ரொம்ப கம்மியாயிடும். இப்போ இந்த மஞ்சப்பொடி உப்பு போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இறா தொக்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வடைசட்டியில் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். பொதுவாக நம்ம இறால் தொக்குக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இதில் வந்து நம்ம இறால் அப்படின்னாலே நம்ம அந்த இறாலோட டேஸ்ட் நல்லா தெரியணும். அதுக்காக நம்ம இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம தவிர்க்க போகிறோம். பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகாவை இப்படி உடச்சி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த இறாலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்க போகுது. சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இப்படி நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கொஞ்சம் பொன்னிறமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். பொதுவாக இறால் செய்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி இரும்பு சட்டியில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப சத்தும் கூட. நான் இறால் வந்து இரும்பு சட்டியில் செஞ்சுருக்கேன். நம்மளோட வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. அதை வந்து மிக்சியில் ரிவர்ஸில் போட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. சரிங்களா, தக்காளியை வந்து நறுக்க வேண்டாம். இதுக்காக நான் வந்து ரிவர்ஸில் போட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, பொதுவாக மீன் குழம்பு, சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மிக்சியில் இதை ரிவர்ஸில் போட்டு கொஞ்சம் ஓட்டி 1/2 ஓட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து குழம்பு மிளகாய் தூள். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கம்மியாக தான் சேர்க்குறோம். எதுக்காகனா அந்த ப்ரான், அந்த இறாலோட டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக சேர்க்குறோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினால இதுக்கு தேவையான, அதாவது இந்த இறால் தொக்குக்கு தேவையான தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்து அந்த மசாலா நல்லா பச்சை வாடை போய் நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து அந்த பச்சை கருவேப்பிலை இந்த இறால் தொக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ நம்ம இதில் இறால் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த இந்த இறால் வந்து ரொம்ப வத்திடும். வத்தி ரொம்ப சுண்டி கொஞ்சமாக ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஒரு கொதி வெட்டுருச்சு. இவ்வளோதான். இறால் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா இது ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஒரு கொதி விட்டவுடனே இதை நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட இறால் தொக்கு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ண உடனே இது நல்லா இன்னும் கெட்டி ஆகிடும். ஸோ அந்த ரெசிபிக்கு நிறைய நம்ம ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப சீக்கிரமாக 5-10 நம்ம இதை செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.